இப்போ நம்மளோட அகிலன் குட்டிக்கு எண்ணெய் தேய்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அம்மா தான் பிறந்ததுலேருந்து தேய்ச்சிட்ருக்காங்க. இது தனியாக நாங்கள் ஆளெல்லாம் வைக்கிறது கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஆளெல்லாம் வைக்கிறது கிடையாதுன்ட்டு. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அஷிதாவுக்கும் அம்மா தான் எல்லாமே தேய்ச்சாங்க குளிக்க வைக்கிறது எல்லாமே. இப்போ வந்து அகிலனுக்கும் அம்மா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லையா, அதனால தான் பேம்பர்ஸ் போட்டிருக்கோம். இல்லைன்னா பேம்பர்ஸ் எதுவுமே போட மாட்டோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறான். அகிலன் எண்ணெய் தேய்க்கும் போது நல்லா நீவி நீவி விட்டுட்டு எண்ணெய் தேய்ங்க. இப்போ காலையில் ஒரு 7 o'clock ஆகுது. இந்த கால் வந்து ரொம்ப மடங்கியிருந்தது, இப்படி இப்படி மடங்கியிருந்தது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி நீவி விட்டு விட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கு. இந்த இடம் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே பள்ளமாக தான் இருக்கும். பிறந்த உடனே நாம் தான் இப்படி பிடிச்சி பிடிச்சி விடணும். பிடிச்சி விட விட நல்லா நல்லா ஷார்ப்பாக வரும். இந்த மூக்கை இப்படி கீழே இழுத்து விடணும், இப்போ ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடத்த தேய்ச்சி விடணும், இல்லைன்னா அந்த இடம் தூக்குன மாதிரி வரும். அதனால் அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடணும். ரொம்பவும் போட்டு தேயுதேன்னு தேய்ச்சி அந்த குழந்தைகள் டயர்ட் ஆகிறது வரைக்கும் தேய்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக சாதாரணமாக தேய்ச்சி போட்டாலே போதும். இதெல்லாம் தேய்ச்சாலே போதும். ரொம்ப குழந்தைங்க அழ அதுக்கு வலிக்கிற மாதிரி போட்டு நீவி 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 அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப கசக்கக்கூடாது. அதுகளுக்கு நோகாமல் இருக்கணும், எல்லாம் பண்ணணும். இருமா தம்பி சிரிக்கிறேன் பாரு. கையை தொங்க என்ன பண்றீங்க?
எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? குழந்தைகள் தானாக அதுவாகவே கையை காலை ஆட்டி கையை தூக்கி காலை தூக்கி அது பண்ணுறதே அதுங்களுக்கு எக்ஸசைஸ் தான். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க கையை காலை ஆட்டி பண்ணுறதெல்லாம் எக்ஸசைஸ் தான். அது ஆண்டவனா இறைவனா அவங்களுக்கு கொடுத்த கிட்டது. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் வாங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே சேர்த்து கடவுள் வந்து அவங்களுக்கு படைக்கும் போதே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவார். அவங்க கை எல்லா விதமாகவும் ஆடும், கால் எல்லா விதமாகவும் பண்ணுவாங்க. நம்ம இந்தளவு தான் கொண்டு வருவோம், அவங்க இந்தளவு கொண்டு வருவாங்க. அதுவே எக்ஸசைஸ் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. சும்மா குழந்தைகளை போட்டு ரொம்பவும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் சாதாரண நார்மலாக பண்ணால் போதும். என்ன ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்கீங்களா? போது போது என்ன தேய்ச்சது? எந்திரி எந்திரிங்க. இந்த இடத்துல வந்து சதை அதிகமாக இருக்கும். அதை வந்து நல்லா இப்படி நீ விட்டோம்னா அந்த சதை வந்து கரைஞ்சிரும். இல்லைன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூக்குன மாதிரி நல்லா இருக்காது. அதனால் இந்த இடத்த மட்டும் தேய்ச்சி விடணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க வீடியோஸ் வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். திருப்பி கருவிச்சு அகிலன். காக்கா இருக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. டாட்டா, பாய் பாய், டாட்டா.